जयेंद्र गुरुनाथा जयेंद्र गुरुनाथा जय जय जयेंद्र गुरुनाथा जयेंद्र गुरुनाथा जय जय जयेंद्र गुरुनाथा ஆசீர்வாதம் வணக்கம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர வர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அபார கருணாசிந்து ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். இப்ப நான் சொல்றத நீங்களும் திருப்பி சொல்லலாம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காலடி சங்கர காமகோடி சங்கர காலடி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெயேந்திர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெயேந்திர சங்கர சரணாகத ரட்சக ஆபத் பாந்தவ சரணாகத ரட்சக ஆபத் பாந்தவ ஆன்மனே நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் வணக்கம் ஆசீர்வாதம். இன்னைக்கு வந்து எல்லா ஆபீஸ்லயும் எல்லாரும் பண்றத பத்தி தான் சொல்ல போறேன். இந்த டாபிக்கே கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். பெரியவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த எஃப்எஃப்னா என்னன்னு நன்னாவே தெரியும். நாலஞ்சு முறை நானே அதுல இன்வால்வ் ஆயிருக்கேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் கிடையாது, மொபைல் போன் கிடையாது, கம்யூனிகேஷன் அப்படின்னாக்கா போஸ்டன் டெலிகிராம்ஸ் தான். காஞ்சி மடத்துக்கு ஒரு நாளைக்கு 2000-3000 வரைக்கும் மெயில் வரும். ஏன்னா மூட்டமூட்டையா கொண்டு வந்து போட்டு போவாங்க, அன்னன்னைக்கு வந்துடும். புதுப்பிரா வந்து செம்ம ஃபாஸ்டா அதை கிளியர் பண்றதுல. அது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பத்திரிகைகள் இருக்கும், திருமணம் இருக்கும், நிச்சயதார்த்தம் இருக்கும், கிரக பிரவேசம் இருக்கும், குழந்தைகளோட ஆண்டு நிறைவு இருக்கும், சீமந்தம் இருக்கும், கல்யாணம் இருக்கும், பீமரத சாந்தி இருக்கும், சதாபிஷேகம் இருக்கும். அதுவே வந்து ஒரு 7-8 மூட்டை வரும் டெய்லி. இதுல வேற ரிப்பீட் வேற, நிறைய பேர் நேர பார்த்து கொடுக்கறது இல்லாம பணம் கட்டும் போது. அப்புறம் இது வேற பெரியவா வந்து செம ஷார்ப்பு. ஏ, இவன் கிளம்புற வந்திருந்தான், நம்ம பிரசாதம் கொடுத்தாச்சு அப்படின்பா. இப்ப இந்த இத்தனை பேருக்கு பிரசாதம் அனுப்புறதுக்காகவே ஒரு டீம் நான் ஸ்டாப்பா டெய்லி விபூதி குங்குமம் மடிச்சுட்டே இருப்பா. இப்ப பண்ணல கூட மரத்துல பாக்கலாம். நீங்க ஆயிரக்கணக்கான பிரசாதம் டெய்லி போகும். 3வது நாள் பிரசாதம் பண்ணுங்கிறது பெரியவாளோட ஆர்டர். இன்னைக்கு கொண்டு வந்து மரத்துல கொடுத்தாருன்னா நாளைக்கு அனுப்பிடணும். நீங்க நாளைக்கு அது போயிடணும். கல்யாணம் 1 மாசம் கழிச்சு இருந்தாலும் சரி, 2 மாசம் கழிச்சு இருந்தாலும் சரி. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
நீங்க இப்ப பாத்திருப்ப எல்லா கல்யாண பத்திரிகையிலயும் லெப்ட் ஹேண்ட் சைடு அட்ரஸ் போட்டிருப்பான். இன்விடேஷன் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவாளா இருக்கும், ஆனா அட்ரஸ் வந்து யாரு கல்யாணம் பண்றாலும் யாரோட பொண்ணு பிள்ளையோ அவ அட்ரஸ் லெப்ட்ல இருக்கும். அது வந்து பெரியவாளோட ஐடியா தான். அது அந்த கல்யாணம் பண்ற வாழ்த்த எல்லாம் சொல்லி இந்த மாதிரி போட சொல்லுங்கப்பா கஷ்டமா இருக்குது, ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து எங்கேயோ பிரசாதம் போயிட்டு அவ வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு எவ்வளவு தூரம் தாட்ஃபுல்லா பண்ணிருக்கா பாருங்க. அப்ப பல தடவை இந்த மெயில் ஹேண்டில் பண்றதான் நானே பார்த்திருக்கேன். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம்னு இல்லை, பெரியவா எப்போ ஃப்ரீயோ அதுக்கு. இப்போ வந்து முதல்ல மெயில் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது சொல்றேன், அப்புறம் இந்த மெயில் எல்லாம் பெரியவாக்கு எப்படி போறதுன்னு சொல்றேன், அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படின்னு சொல்றேன், இதுல இந்த எஃப்எஃப்எஃப் எப்போ வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 15-20 பேர் சுத்தி உட்காந்துருப்பாங்க பெரியவாடை சுத்தி, டிவோட்டிஸ் பார்த்து வந்துட்டே இருப்பா. அவ பாட்டுக்கு வருவா, தரிசனம் பண்ணுவா, கற்பூர ஆரத்தி காட்டுவா, பேசுவா, பெரியவா சொல்லுவா, கண்ணால ஜாட காட்டுவா, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். எல்லா மெய்தும் பெரியவா இதை தான் ஓபன் பண்ணுவா, ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. இதில் கட் பண்ணி கவரோட வச்சிருப்பா பெரியவா, பிரிச்சு இப்படி பாப்பா. நீங்க இப்ப இந்த ஸ்கேனர்லாம் ஓடுறது பாருங்க, அது மாதிரி கண்டு மேலே இருந்துக்கே ஓடும். கரெக்டா அந்த கீ பாயிண்ட பிடிச்சிருவா பெரியவா. நமக்கு வந்து 5 நிமிஷம் ஆகும் படிக்க, பெரியவா 5 to 10 செகண்ட்ஸ்ல படிச்சிருவா. பேருங்க ரொம்ப கிளீனா இந்த ராபிட் ரீடிங்கு ஃபாஸ்ட் ரீடிங் எல்லாம் வந்து பெரியவாட தான் கத்துக்கணும். அவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஒத்தருக்கும் ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க, அவர்கிட்ட தூக்கி போட்டுருவா. இதுல நிறைய பேரு கண்ணா பண்ணாட்டு திட்டி எல்லாம் எழுதியிருப்பாங்க, சில பேர் இரலவன்ட் விஷயங்கள் எழுதியிருப்பாங்க, சில பேர் தப்பு தப்பா புரிஞ்சுன்னு எழுதியிருப்பாங்க, சில பேர் வேணும்னு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பெரியவா ஹார்ட்லி ஸ்பென்ஸ் டைம் கையில எடுக்கும் போதே அவளுக்கு தெரியும். அதெல்லாம் தான் எஃப்எஃப்எஃப்எஃப்எஃப் அப்படின்னா ஃபைலு. அதுக்கு 2-3 பேர் இருப்பாங்க, அந்த பசங்க சுவிச்சு வருவாங்க, எங்க வேணா போடுவா கையில எஃப்எஃப்எஃப் அப்படி இந்த பக்கம் போடுவா, இல்லைன்னா எஃப்எஃப்எஃப் இந்த பக்கம் போடுவா. அது நிறைய நேரம் அந்த பசங்க சும்மா உட்காந்துருப்பாங்கன்னு அவன் மூஞ்சிக்கு நேரம் காட்டிட்டு பின்னால போடுவா. இப்படி இதுவே ஒரு வேடிக்கையா இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பசங்க குடு 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 நீங்க எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த எஃப்எஃப்எஃப்ங்கிறது வந்து சில சமயம் அப்ப தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறா பாப்பா பாருங்க அவளுக்கு இந்த எஃப்எஃப்எஃப்னு பெரிய சொல்றாலே என்ன அப்படின்னு. சில சமயம் பல நேரங்கள் எடுத்து எடுத்து எஃப்எஃப்எஃப்எஃப் தான் இருக்கும், ஏன்னா பாதி நேரம் அந்த கம்யூனிகேஷன்லாம் ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத கம்யூனிகேஷனா தான் இருக்கும். 2-3 முறை நான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கேன். அதுவும் கேம்ப்ல இருக்கும்போது சில சமயம் பெரியவாக்க டைமே இருக்காது, நடராத்திரிலாம் பண்ணியிருக்கா. சில சமயம் நிறைய டைம் இருக்கும், அப்ப நிதானமா யோசிச்சு எல்லாம் பண்ணுவான். அப்போ ஒரு முறை நான் கேட்டேன், பெரியவாட்ட எப்படி பெரியவா டெய்லி அன்னன்னைக்கு இது கரெக்டா வந்துருது மூட்டை மூட்டையா வருது அப்படின்னு, எப்படி மரத்துல அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா, இப்ப சில பேர்லாம் மரத்துல இருந்தே வருவாங்க சில காரியங்கள்லாம். அப்ப அவட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவா. சிஜமே எங்களை மாதிரி இருக்கிறவளை கூப்பிடுவா, முக்கியமான மெயில் ஏதாவது இருந்தாக்க எங்க கிட்ட கொடுத்து அனுப்புவா, நாங்க பிளேன்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது எடுத்துக்கோ. சில சமயம் ரெகுலரா குரியர் சர்வீஸ்லயே வரும், அப்பெல்லாம் ட்ரெயின்ல எடுத்துட்டு வருவாங்க. ஓவர் நைட் ட்ரெயின்ல குரியர் எல்லாம் பாத்துட்டு இந்த லாஸ்ட் ரோல அடியில கொண்டு எழுத்து பெரிய பெரிய பையன் அடைப்பாங்க. அது மாதிரி மடத்துக்குன்னு குரியர் சர்வீஸ் ஃப்ரீயா பண்றவங்களும் இருக்காங்க, காசு வாங்கி பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க எங்க பெரியவா இருப்பாலும் அங்க கொண்டு கொடுத்துருவோம். ஆனா அன்றாட மெயில பார்த்து பிராம்டா பெரிய மாதிரி பிராம்டா அனுப்புறது யாருமே இருக்க மாட்டா, இவ்வளவு பிராம்ட் எல்லாத்துலயும். இப்ப நான் ஒரு முறை போயிருந்த போது நாங்க ஒரு உரமா உட்காந்துருந்து திடீர் திடீர்னு என்கிட்ட தூக்கி போடுவா. ஒரு 2-3 லெட்டர் பார்த்த அப்புறமா தான் என்ன தூக்கி போடுறான்னு பார்த்தா எல்லாத்தோடையும் ஒரு செக் இருந்து சரி தெரிஞ்சுட்டேன். நாளை நாளைக்கு நம்ம சென்னைக்கு திரும்பி போறோம், இதை கொஞ்சம் மரத்துல கொடுக்கணும், அதுக்காகத்தான் நம்மள்ட்ட போட்டிருக்கா அப்படின்ட்டு செக் வரும்போதே நான் எடுத்த அந்த செக் டீடைல்ஸ் எல்லாம் பேப்பர்ல எழுதி செக்கை தனியா டேமேஜ் ஆகாம பிரிச்செடுத்து இன்னொரு லிஸ்ட் நான் போட்டு பேங்க் வைஸ் அமௌண்ட் வைஸ் கஸ்டமர் வைஸ் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருந்தேன். 56-57 செக் இருந்துச்சு. 3-4 மணி நேரம் உட்காந்துருந்தேன். எல்லாம் முடிச்சோடனே என்ன அப்படின்னு கேட்டார். பெரியவா 57 செக்கு, ஸ்டேட் பேங்க் இவ்வளவு, இந்தியன் பேங்க் இவ்வளவு, இந்த பேங்க் இவ்வளவு, ஃபாரின் செக் இவ்வளவு இருக்குன்னோடனே பெரியவா அப்படியே நீ ரொம்ப வேகமா எல்லாம் பண்ணிட்டே நீ அப்படின்னு சொன்னா, இது வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. இன்னும் ஒருத்தருக்கிட்ட சொல்லுவேன், கொண்ட மரத்துல அப்படியே கொடுத்துருவா, நீ எல்லாம் சார்ட் பண்ணியே வச்சுட்டு நீலகண்ட என்கிட்ட கொடுத்தேன்னா அவர் உடனே பேங்க் காமிச்சுருவா. இல்ல பெரியவா சலான் கொடுத்தானா நான் ஃபில்அப் பண்ணியே கொடுத்துருவேன், ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு. சரி நீயாச்சு நீலகண்ட ஏறாச்சு அப்படின்னு சொல்லிட்டா
இப்படி பார்த்தேன்னா ஒரு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கும் பெரியவா வந்து ஸ்பெசிபிக் ஆக்ஷன் வச்சிருக்கா. அது அவளோட டோன்ல இருந்தே பசங்க கண்டுபிடிச்சாங்க இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு. சில சமயம் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறா, இல்லை பஜனை சம்பிரதாயத்தை பற்றி பேசுகிறா, இல்லை ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கோவிலை புனர்த்தாரணம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்போது பெரியவாக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பண்ணி இன்ட்ரடக்ஷன் வேணும்னு ஒரு லெட்டர் கேட்பான். அந்த மாதிரி பெரியவா சொல்றதோட லெட்டருக்கு பேர் ஸ்ரீமுகம்னு பேர். நீங்கள் நிறையா சோழர்லாம் அதை பார்த்துருக்கலாம். காஞ்சி காமக்கோடி பீடம்னு மேலே இருக்கும், ஸ்ரீ மடம் சமஸ்தானம்னு இருக்கும். அதில் வந்து பெரியவா சொல்லியிருப்பா இந்த மாதிரி வேலை நடக்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷிக்கிறோம், காமாட்சி அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்லாம் எழுதியிருப்போம். எழுதிட்டு கடைசியில் நம்ம எழுதுவோம் இல்லையா, யுஎஸ் ஃபைல் சொல்லி பேரெல்லாம் போட்டு டெசிக்னேஷன் மடத்துலேருந்து வரதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. பெரியவா அஃபிஷியலாக சொன்னதாக இருந்தால் கீழே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு இருக்கும், ஸ்ரீமன் நாராயணனே சொன்ன மாதிரின்னு அர்த்தம். பேர்பட்ட பாக்கியம் பார்த்து வாங்குறதா அப்படி. அது யார் வேணாலும் மடத்துல லெட்டர் எழுதி அந்த மாதிரி எழுதி நாராயண ஸ்மிருதி போட்டுடலாமோ, அப்ப அது ஒரிஜினலா இல்லையான்னு எப்படி தெரியும்? மடத்தோட சீல் மேல இருக்கும், தெலுங்குல இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும், அது மேல போட்டிருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கீழே நாராயண ஸ்மிருதினு இருக்கும். இது வந்து சில சமயம் நேரம் வந்து பேசும்போது கூட இரு நான் தரேன் அப்படின்பா, இல்லை சில சமயம் வந்து ரொம்ப டஃப்பான விஷயங்களாக இருந்தால் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவளை படித்து பார்த்து சொல்ல சொல்லுவா, அவளோட தர்க்கம் பண்ணுவா, இல்லை டிஸ்கஸ் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சில்பா கலா, அதுக்கப்புறம் வந்து சான்ஸ்கிரிட்லேயே சரி, வேதங்களை பற்றி சரி, இல்லை அவ்வளோ ஈஸியாலாம் பெரியவாளெல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. நம்மளோட ரொம்ப எளிமையாக பேசுவா, அங்கெல்லாம் போட்டு பெண்ட் எடுத்துருவா, பிரமாதமான வெரி ஹை லெவலில் டிஸ்கஷன்லாம் நடக்கும் நடந்து. அப்புறம் நீங்க அந்த ஸ்ரீமுகத்தை பார்த்தேன்னு பேசின ஒரு ரெண்டு நாள் பேசினா ரெண்டு லைன்ல ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருவோம். ஸ்ரீமுகத்தை எழுதி பெரியவட்ட காட்டி அப்ரூவ் வாங்கித்தான் எழுதணும், இல்லைன்னா அந்த மாதிரிலாம் யாரும் எழுத முடியாது. அதுக்கு என்ன மடத்துல ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி எழுதணும்னு தெரியும், நீட்டாக எழுதி கொடுத்துருவாங்க. மற்றபடி சாதாரணமா பதில் போடுறதுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக மடத்துலேருந்து வர்றது அப்படி எப்படின்னாக்க வந்து அவ போட்டுருவா சொல்ல வேண்டிய காரியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவா. இவங்க அந்த வார்த்தை நான் என்னன்னு சொல்றேன், என்ன அது வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அதுல என்ன எழுதியிருப்பா பெரியவா அப்படின்னாக்க விண்ணப்பிக்கிறது ஆக வேண்டிய இது ரொம்ப அழகான வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். நினைவுக்கு வரும்போது நான் சொல்றேன் அதை. ஆனா அபிஷியல் லெட்டர்ல நாராயண ஸ்மிருதி அப்படின்னு அந்த இலச்சனை இருக்கும். நீங்க சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா மத மாதிரி குமிச்சு ரொம்ப அழகா இருக்கும். கிடக்கிற பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ரொட்டீனா வெல் ஆயில் மிஷின் மாதிரி கிட்ட கிட்ட கிடக்கு போயிட்டே இருக்கும், என்ன பண்ணிட்டே இருக்கும். இப்ப நிறைய மெயில்ஸ் வருது, நிறைய இமெயில் வருது, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. நல்ல யங் டெடிக்கேட் டெக்னிக்கல் டீம் பாலப்பிரியா கூட இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நாங்களே நிறைய மெயிலாம் அனுப்பியிருக்கோம், பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராம்ப்டா வந்துருக்கு. பட் இருந்தாலும் இந்த நாராயண ஸ்மிருதி ஸ்ரீமுகம் இன்னைக்கும் பெரியவா பர்சனலா கொடுத்துருக்கான். ரொம்ப பெரிய வாக்கியம் அதை வாங்கறது நம்ம, என்ன பெரியவா டிக்டேட் பண்ணி அது வர்றதுனால அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆர்டர் மாதிரிதான் அது, அவ்வளோ பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, ஒரு சன்னியாசி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், அவளுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாருங்கோ. இதுக்காக டைம் ஒதுக்கி வேற பண்ண முடியாது, நார்மல் ருட்டீனோட அதையும் பண்ணிட்டு இருப்பா. அதே நேரம் எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணவும் கூடாது, ஆனால் எல்லாருக்கும் பெரியவா செய்கிறாங்கிறதும் தெரியணும், எல்லாரும் அதை அப்ரிஷியேட்டும் பண்ணணும். அற்புதமான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் எபிலிட்டி பை த மட். பர்சனலாக நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன், கூடவே இருந்திருக்கேன், எல்லாரும் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். இந்த எஃப்எஃப்எஃப் தான் முதல்ல எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு போகிறவங்களுக்கு வேலை எஃப்எஃப்எஃப் தான். இந்த ஓடிப்பை எடுத்து ஃபைல் பண்ணி நடத்தோம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாள் பார்த்தேன்னா இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கும், ஒரே ஃபைலில் போட்டு டேட்டா போட்டு கையில் கட்டி உள்ளே போட்டுவாங்க. என்னைக்கு கேட்டாலும் பெரியவா லேசப்பட்டவா இல்லை திடீர்னு கேட்பேன், அதே
விசாப்பட்டினம் திரும்பும்போது சொன்னேன் அந்த லெட்டர் அதை எடுத்துடுவா, பசங்க ஞாபகம் வச்சுன்னு எடுத்துனோம் இல்லைன்னா தொலைஞ்சாமே. அவ்வளோ சுலபமாக வந்து பெரியவர்கிட்ட வந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஆனால் என்ன எள்ளு மாதிரி இருப்பாங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ஜாய் ஒர்க்கிங். அதுதான் வந்து பெரியவர்கிட்ட ஒரு பெரிய இது, அந்த மோட்டிவேஷனும் சரி அந்த சிரிப்பும் சரி கோபமாக சொல்கிறத கூட கோபம் ஒர்க்குன்னு தெரியாத மாதிரி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனைகளை இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸு இவ்வளவு இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா என்ன? இந்த காமாட்சியோட பரிபூர்ண அனுகிரகம் பெரியவாளுக்கு இருக்கிறதுனால தான், குருநாதரோட இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் அவாகிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் எஃப். இதில் ரெண்டு எஃப், மூணு எஃப், நாலு எஃப் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கூட இருக்கிற பசங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு, அதாவது வந்து அடுத்து தேவையாக இருக்கும் இல்லைன்னா இந்த இந்த பேப்பரே வேண்டாம் அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம், இது அவளே டெவலப் பண்ணிக்கிட்ட சிஸ்டம்ஸு பசங்களுக்காக. ஆகவே மற்றொரு முறை இந்த எபிசோடை கேட்டதுக்காக உங்களுக்கு உடனடிய பணிவான வணக்கங்கள். ரெடி ஆகிட்டேன்னாக்க கேள்வியை எழுதுறதுக்கு தயாராக இருக்கும். எபிசோடோட தலைப்பு கேள்வி, எந்த ஒரு நல்ல பணி துவக்கும் போதும் ஸ்ரீ பெரியவர்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும் கடிதத்திற்கு ஸ்ரீமுகம் என்று பெயர். அது ஸ்ரீமுகம்தான் என்று அறிவதற்காக இரண்டு முக்கியமான விஷயங்கள் உள்ளது, அவை யாவை? முறை சொல்றேன் உங்களுக்கு, எந்த ஒரு நல்ல பணி துவக்கும் போதும் ஸ்ரீ பெரியவர்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும் கடிதத்திற்கு ஸ்ரீமுகம் என்று பெயர். அது ஸ்ரீமுகம் என்பதை அறிவதற்காக இரண்டு முக்கியமான விஷயங்கள் அதிலே இருக்கும், அவை யாவை? வழக்கம் போல 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய பதில் அனுப்பிடுங்க. ஜெயேந்திர குருநாத.